நாம் வச்சுருக்கக்கூடிய டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் வந்து இந்த எண்கள் வரக்கூடாது. இந்த எண்ணோ சம்பந்தப்படும் போது அவர்கள் கடனாளி ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. எப்போ அந்த கார்டு உங்ககிட்ட வந்ததோ அதிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து கடனை கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய வங்கி கணக்கில் இந்த எண் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். வாயு மூலையில் எந்த பொருளை வச்சாலும் அது வெளியில் போயிடும். திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் வாயு மூலையில் போய் படுத்தாங்க அப்படின்னா கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம் டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நற்பவி, கடன் அன்பை முறிக்கும், கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இளங்கி வேந்தன் அப்படின்னு நம்ம நிறையா சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பொதுவாகவே வந்து நம்ம பிறவி கடன் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. நாம் வந்து ஒரு பிறவி எடுக்கிறதே வந்து ஒரு கடன் தான். என்ன கடன் அப்படின்னா, நம்மளுடைய ஊழ்வினை சார்ந்த கர்மாவை நிவர்த்தி செய்வதற்காக நாம் செய்த பாவங்களை, அந்த கடன்களை, அந்த சுமைகளை குறைப்பதற்கு தான் இந்த பிறவிங்கிறது நமக்கு இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். ஆனால் இந்த பிரிவிலையும் நம்ம பாவம் செஞ்சோன்னா அது திரும்பவும் வந்து அதிலேயே டெபாசிட் ஆகி அடுத்த பிறவியை நோக்கி போகுது. ஸோ இது வந்து எல்லாருக்குமான ஒரு மிக முக்கியமான இது. இதில் கடன் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து டிப்ரெஷன், ஆன்சைட்டி, அதுக்கப்புறமா வந்து மனதளவில் நிறையா பிரச்சனைகள் அதீதமாக இருக்கும், ரொம்ப பய உணர்வு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா கடனை நினைத்து கலங்கக்கூடியது அவர்களுக்கு ஒரு சோதனைக்கான காலகட்டமாக இருக்கும். எப்போ அந்த கடன் அடைபடும் அப்படிங்கிறதே தெரியாமல் அந்த கடன் அதிகரித்து கொண்டே போகும். இப்போ நம்ம கர்ம கடன்கள் அப்படின்னு நம்ம எண்ணியிருக்கோம். கர்ம கடன் எண்கள்னே இருக்குது. உதாரணமாக 4வது தேதியில் பிறந்தவர்கள், 7வது தேதியில் பிறந்தவர்கள், 8வது தேதியில் பிறந்தவர்கள், 4 ராகு, 7 கேது, 8 சனி. ஸோ இது வெறுமனே 4, 7, 8ங்கிறது தேதி மட்டும் கிடையாது, அவர்களுடைய மாதமாக இருந்தாலும் அது கணக்கில் கொண்டு கொள்ள வேண்டும். அது தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி, அல்லது ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி, அல்லது அவளுடைய டேட் ஆஃப் பர்த்தில் வரக்கூடிய கூட்டு எண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்களுடைய வருடத்தை கூட்டினாலும் சரி, அந்த 4, 7, 8 அப்படிங்கிறது வந்தது அப்படின்னா அது கர்ம கடனான ஒன்று தான். அவர்கள் வாழ்க்கையில் வந்து போராடி கொண்டே இருப்பார்கள். வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்கும். அதே மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து கர்மா சார்ந்த விஷயங்கள் அதீதமாக இருக்கும். அடுத்தபடியாக வந்து நாம் வச்சுருக்கக்கூடிய டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் வந்து இந்த எண்கள் வரக்கூடாது. 13, 14, 16, 19 இது கூட்டு எண்ணாக வந்தாலும், கடைசியாக வரக்கூடிய அந்த டபுள் டிஜிட் நம்பரில் இது வந்தாலும், இதெல்லாம் வந்து கடனை வந்து ஈர்த்து கொடுக்கும், கடனை அதிகரித்து கொடுக்கும். ஒரு கார்டு இப்படி இருந்ததுனாலே அவங்க கடன்காரன் ஆவாங்க. இந்த எண்ணோ சம்மந்தப்படும் போது அவர்கள் கடனாளி ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. 4வது தேதி பிறந்தவர், 7வது தேதி பிறந்தவர், 8வது தேதி பிறந்தவர். இப்போ 4னா வெறுமனை இந்த நாளை மட்டும் எடுத்துக்கூடாது. 13ங்கிறது இதே தான் வரும், 22ங்கிறதும் இதே தான் வரும், 31ங்கிறதும் 4 தான் வரும், 7 அப்படின்னா 16, அதுக்கடுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து 25, அதுவுமே 7 வரும், 8ங்கிறது 26, 17, அதுவுமே 8 தான் வரும். ஸோ ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவங்க, ஜூலை மாதத்தில் பிறந்தவங்க, ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்தவர்கள், டெபிட் கார்டில் இந்த நம்பர்ஸ் வரவங்க, கூட்டி எண்ணும் கடைசி 2 டிஜிட்டாக கொண்டு வரும்போது இந்த எண்ணும் வரக்கூடாது. அதனால் நான் மீண்டும் சொல்கின்றேன், 13, 14, 16, 19 உங்களுடைய டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ இருந்தது அப்படின்னா நீங்கள் நிறைய கடன் வாங்குவீர்கள், கடனால் யாவீர்கள். எப்போ அந்த கார்டு உங்ககிட்ட வந்ததோ அதிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து கடனை கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கார்டை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து அதை கார்டை வந்து சரண்டர் பண்ணிடுங்க. கிரெடிட் கார்டெலாம் இருந்ததுன்னா அதை வச்சுக்கவே கூடாது. இந்த மாதிரி எண்ணுடையவர்கள், இந்த மாதிரி எண்ணும் இந்த எண்ணும் சம்மந்தப்பட்டது அப்படின்னா இவர்களுக்கு தான் அதீத கடன் சுமைகள் ஏற்படும். பர்சனல் லோன் நிறைய வாங்குவாங்க, ஹோம் லோன் வாங்குவாங்க, கார் லோன் வாங்குவாங்க, ஒரு லோன் கட்ட இன்னொரு லோனை வாங்குவாங்க, மல்டிபிள் லோன்ஸ், கடன் வாங்கி கடன் கட்டக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல்
ஏதாவது ஒரு வகையில் கடன் கட்டிக்கிட்டே இருக்குது. அதுவும் ஆயுளுக்கும் கடன் கட்டக்கூடிய அமைப்பு இப்படியெல்லாம் ஆகிவிடும். இதுக்கு நிவர்த்தியாகத்தான் இந்த கர்ம நிவர்த்தி எண்கள்னு ஒன்று கொடுத்துருக்கேன். இது எல்லாருக்குமே பொதுவானது, இவங்க மட்டும்தான் இது பண்ணணும்ட்டு இல்லை. இந்த எண்களை வந்து நீங்கள் வந்து ஒரு ரெட் கலர் பென்னில் ஒரு லாங் சைஸ் நோட்டு போட்டு எழுதலாம், அல்லது உங்களுடைய கையில் வந்து இந்த இடத்துல இந்த எண்ணை வந்து முழுசாக எழுதலாம். 1 1 2 3 ஒரு கேப் விட்டுக்கணும், அதுக்கடுத்து 4 5 6 1 ஒரு கேப் விட்டுக்கணும், 8 7 2 9 ஒரு கேப் விட்டுக்கணும், 1 1 1 1 அப்புறமா ஒரு கேப்பு 7 2 6 5 4 ரெட்டிங்கில் தான் எழுதணும், ரெட் கலர் பென்னில் தான் எழுதணும். இந்த மாதிரியான டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ அல்லது வங்கி கணக்கில் இது வந்ததுனாலுமே அதுவுமே உங்களுக்கு வந்து அந்த பேங்க் மூலமாக நீங்கள் கடன் வாங்குவீங்க. நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய வங்கி கணக்கில் இந்த எண் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். அக்கௌண்ட் நம்பரில் இந்த எண் வரக்கூடாது. இது ரொம்ப, இது வந்து கர்ம கடன் எண்கள்னே பேர். இது வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கடன் அவர்களை நோக்கி வந்துவிடும். அவர்கள் கடனை ஈர்ப்பார்கள், கடனாகவே கடனை நிறைய வாங்குவார்கள், கடனால் அவதிப்படுவார்கள், கடனால் வம்பு வழக்கு பிரச்சனை ஏற்படும். செக்கில் வந்து இந்த நம்பர்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னா அது அவர்கள் வந்து அந்த செக் இஷ்யூ பண்ணும்போது இந்த இதுவும் இதுவும் சம்மந்தப்படும் போது இந்த செக் பவுன்ஸ் மோசடி, செக் பவுன்ஸ் கேஸு, செக் பவுன்ஸ் வழக்கு, கோர்ட்டு கேஸு போகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை கடனாளாக ஏற்படக்கூடியவர்களுக்கு இந்த எண்கள் கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் சம்மந்தப்படும். அது தேதியில் இருக்கலாம், கிரெடிட் கார்டில் இருக்கலாம், டெபிட் கார்டில் இருக்கலாம், அக்கௌண்ட் நம்பரில் இருக்கலாம், அதுக்கப்புறமா வேறு ஏதாவது எண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி 13 14 16 19 யூ ஹாவ் டு அவாய்ட் இட். அதை ஏற்கனவே இருந்ததுன்னா இனிமேற்கொண்டு உஷாராக இருங்கள். உங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் முக்கியமாக இந்த எண்கள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இது மாதிரி இருந்ததுன்னா நிவர்த்திக்கு நான் கொடுத்துருக்கின்றேன், முடிந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண பாருங்கள், அந்த எண்களை வந்து பயன்படுத்தாதீர்கள். அப்படிப்பட்ட கார்ட்ஸை வந்து டிஸ்கார்ட் பண்ணுங்கள், டெமாலிஷ் பண்ணுங்கள், டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இன்னொரு விஷயம், உங்கள் வீட்டில் வந்து வாயு மூலைன்னு இருக்கும், அந்த இடத்துல கொண்டு போய் அந்த கார்ட்ஸ் எல்லாம் வைங்க, அது உங்கள் வீட்டை விட்டு போயிடும். வாயு மூலை அப்படிங்கிறது டைரக்ஷனில் ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த் சவுத் அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து வடக்கு மேற்கு அதுதான் வாயு மூலை, வடமேற்கு மூலை அப்படிங்கிறது தான் வாயு மூலை. வாயு மூலையில் எந்த பொருளை வச்சாலும் அது வெளியில் போயிடும். ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸில் நிறைய பேர் வேலை செய்யாமல் பெஞ்சு தேய்ச்சிட்ருக்காங்க, அவங்க வந்து ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க, மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அது ஒரு மார்க்கெட்டிங் ஆஃபீஸாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் வாயு மூலையில் கொண்டு போய் அவர்களை வச்சா அவன் மார்க்கெட்டிங்க்கு போய் நிறையா காசு சம்பாதிச்சு கொண்டு வருவாங்க. இல்லை ஒரு ஆளை வந்து நம்ம அந்த இடத்த விட்டு வெளியில் நகர்த்தணும், அவனை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னா வாயு மூலையில் கொண்டு போய் அவனை வந்து ஒரு டேபிள் போட்டு உட்கார வச்சோம் அப்படின்னா அவன் வெளியில் போயிடுவான். திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் வாயு மூலையில் போய் படுத்தாங்க அப்படின்னா அது வந்து இந்த வடமேற்காக படுக்கணும், மேற்கு வடக்க படுக்கக்கூடாது, வடமேற்காக படுத்தாங்க அப்படின்னா அவங்க சீக்கிரமாக கல்யாணமாகி போய்விடுவார்கள். விற்காத வீடு, விற்காத நிலம், விற்காத மனை, இது மாதிரியான இது எல்லாம் அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் இந்த வாயு மூலையில் பச்சை கலரு பை வச்சு அந்த பையில் அந்த டாக்குமெண்ட்டை வச்சு இந்த இடம் சீக்கிரமாக விற்கணும்னு நினச்சி நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா அதுவும் சீக்கிரமாக உங்களுக்கு கிரயமாகி காசு பணம் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு அது உருவாக்கும். ஸோ வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தாந்திரிக் ரெமடியில் பிரமாதமாக வேலை செய்யக்கூடியது, கண்டிப்பாக பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.